பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய நல் வணக்கம். எனது பெயர் டி சந்திரசேகரன், கோவை. பரபரப்பான நகரம் உறங்கி போனது. உறங்க மறுத்த அவன் உள்ளத்தில் நினைவுகள் நிழலாய். அன்றோ அலுவல் முடிந்து வீடு விரைந்தால் தெருமுனையில் தென்பட்டதும் சித்தப்பா வந்தாச்சு என சிட்டாய் பறந்து வருவான் அண்ணன் மகன். வாசலை தொட்டதும் மாமா என மான் போல் துள்ளி மடியில் குடியேறுவாள் தங்கையின் மழலை. அத்தானுக்கு இப்பத்தான் வீட்டு நினப்பு வந்துச்சோ என சன்னல் வழியே எட்டி பார்த்து அத்தை மகளின் குத்தல் பேச்சு. வெளிச்சத்தோடையே வந்துட்டியா சாமி என அமுத வார்த்தைகளால் அன்னையின் வரவேற்பு. இங்கோ வீட்டிற்கு வாசலும் இல்லை, வரவேற்க ஆளும் இல்லை. உறவுகளை உச்சரிக்க உற்றாரும் இல்லை, அருகே பெற்றாரும் இல்லை. கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த உறவுகள் வானவில்லின் எட்டாவது நிறமாய் நினைவு ஊர்வலம் வர உற்று பார்த்து உவகை கொண்டேன். கூட்டு குடும்பமாய் வானவில்லின் எட்டாவது நிறமாய் நினைவு ஊர்வலம் வர உற்று பார்த்து உவகை கொண்டேன். அப்படியே உறங்கிப் போனேன். நன்றி, வணக்கம். தரவு கொச்சக கழிப்பால ஒரு கவிதை பார்த்தீங்க. இது ஒரு பேச்சு வழக்கிலான ஒரு கவிதை. அவருடைய மொழியை அழகாக